வணக்கம் கேப்டன் டி நேர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம செய்ய இருக்கிற ஆசனம் தொப்பை குறைய. அதில் ரெண்டு ஆசனம் பண்ணுவோம், ஒன்று நவாசன், இன்னொன்று வியாகராசன். அதாவது நவாசன் பண்ணும்போது உங்கள் வயிறு சுருங்குது, வியாகராசன் பண்ணும்போது இழுத்து விடப்படுது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம நவாசன் பண்ணுவோம். நவாசனில் எப்பவுமே கால்களை வைத்து ஒரு போட் போஸ் பண்ணுவோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் காலை மடக்கி வச்சுட்டு படுத்த நிலந்து எழுந்து எழுந்து வருவோம். அதாவது உங்கள் வயிறு நல்ல மடியும், அந்த வயிறில் இருக்க கொழுப்புகள்லாம் கரையணும் இல்லையா. தோலுக்கு அடிக்க நல்ல கொழுப்பு படிமெல்லாம் சேர்ந்துருக்கும், அதெல்லாம் கரையணும்னா அது ஒரு உஷ்ணம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணாதான் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். ஒரே நாள் ஆகாது, ஒரு 10 நாள் 15 நாள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபிட் தெரியும், நல்ல லூசனாக இருக்க தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் லூசனான பிறகு இந்த மாதிரி வியாகராசன் பண்ணணும். அது அன்றைக்கே நீங்கள் நவாசனம் பண்ணிட்டு உடனேயும் பண்ணலாம். இல்லை, நான் ஒரு 10 நாள் வந்து இந்த மாதிரி ஆசனம் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நான் வியாகராசனம் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை, ரெண்டும் காலில் பண்ணிவிட்டு உடனே அடுத்த ஆசனமும் இந்த ஆசனமும் பண்ணிக்கலாம். நான் ரெண்டும் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள். நிதானமாக நல்லா புரியும், உங்களுக்கு நல்லா இழுத்து விடப்படும். அதே போல் உங்களுக்கு கூடவே என்ன ஆகும்னா ரெண்டுமே வந்து பேக் ஸ்ட்ரென்த் நல்லா கிடைக்கும், நல்ல பேக் பெயின்லாம் போகும். அதே போல் இடுப்பு அடி இடுப்பு வலிக்கும் இல்லையா, அதுவும் சரியாகும். சில பேர் கால் தொடையெல்லாம் கூட வலிக்கும், அதெல்லாம் கூட சரியாகும். ஏன்னா வெயிட் இருக்கும்போது நம்ம இழுக்கும், தொப்பை இருந்ததுன்னா வயிறு பெருசாக முந்துமா இருந்தால் முதுகும் வலிக்கும் அவங்களுக்கு. அது எல்லாமே சரியாயிடும். செய்வோம், இப்போது இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், அப்போது புரிஞ்சிடும். நீங்களே நார்மலாக ஒரு 5வது நாளே ஒரு நல்ல ஒரு விஷயம் புரியும், ஓ நல்லா இருக்குது, லைட்டாக இருக்குது அப்படின்னு. செய்வோமா இப்போ எப்படின்னு. நேர்களே, இன்றைக்கி நம்ம செய்யிருக்கிற இந்த ஆசனத்தினால தொப்பை குறையும் சொல்லியிருக்கேன். நிதானமாக செய்யுங்க. எப்பவுமே பெல்லின்றது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான காரியம் இல்லையா. அதை வெயிட் மாதிரி அதை தூக்கின்னு சுற்றினே இருக்கணும் இல்லை. அதாவது உங்கள் கீழே ஒரு 10 கிலோ வெயிட் கொடுத்துட்டு தூக்கிட்டு போங்கன்னா எவ்வளோ சிரமப்படுவீங்க. அதுவும் முழுவதுன்னு வச்சுக்கணுன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லையா. ஒரு பேக்லேயே ஒரு 10 கிலோ கொடுத்தா கூட நம்மளால் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அதாவது உணவு பழக்கம்னாலேயும் அல்லது உட்கார்ந்தே செய்கிற வேலையினாலேயும் அல்லது நீண்ட நேரம் வந்து ஒரே பொசிஷனில் இருக்கிற மாதிரி செய்கிற வேலைகள் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொழுப்பு படிமங்கள் நம்ம வயிறு பகுதியை போய் ஈஸியாக சேர்கிறதுக்கு இடம் நிறைய இருக்குது, அதனால் அங்கே போய் தரும். அதே மாதிரி அன்வான்ட், அதாவது தேவையில்லாத நேரத்தில் பசிக்காத நேரத்துலையும் உணவு வந்து நிறைய சாப்பிட்டா கூட இந்த மாதிரி கொழுப்பு பண்ணுது. சில பேரும் ஜெனட்டிக் இருக்கும், அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணாலே கண்டிப்பாக போயிடும், ஈஸியாக போயிடும். அதுக்கு வந்து நான் ஒரு ஏரோபைக்ஸ் மாதிரி இது பண்ணணும், பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நிறைய முறை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சின்ன சின்ன ஆசனங்கள் அதை செய்கிறோம், கண்டிப்பாக தொப்பை குறையும். நிறைய பேர் இது வந்து நிறைய பேர் செஞ்சு நல்லா இருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சில எபிசோடில் வந்து தனித்தனியாக பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு புரியும், புரிஞ்சு செய்யுங்க. இப்போ செய்வோம். முதல்ல நவாசன், நவாசன் எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நவாசன் எப்படி பண்ணுறோன்றதும் பார்ப்போம். அதே மாதிரி ஏரோபைக்ஸ் மாதிரி பண்ணுற மாதிரி பார்ப்போம். அதாவது நார்மலாக படுத்துட்டு இருப்போம் நவாசனில், சவாசனில் படுத்திருப்போம். கால்களை நின்று கரெக்டாக ஒரு 45 டிகிரி ஆங்கிள் மேலே தூக்குவோம். அப்புறமா கையும் தூக்கிட்டு இப்படி வரும், ஒரு போட் போஸ் இல்லையா. இது வந்து ஒரு 30 எண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம், கவுண்டிங்கு மூச்சு விட்டு நில்ல இல்லையா. இது நார்மல் நவாசன். இது சில பேர் நல்லா உள்ளே கூட போவாங்க, சோல் ரோட்டலுக்கு போவாங்க, திருப்பி மட்டும் இறக்கிட்டு வந்துடலாம். ஆனால் நாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். ரெண்டு காலம் மடித்து வச்சுப்போம், நல்ல கால்களை இப்படி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இல்லையா எழுந்து எழுந்து படுக்க போகிறோம். அதாவது கைகளை ரெண்டும் மேலே வச்சுக்கோங்க அதே சைஸில். இப்போ என்ன பண்ணுறீங்க, எழுந்து வந்து உங்களுடைய எல்போவும் கால் மூட்டும் ஒன்றா சேர அளவுக்கு மூச்சு விட்டேன்னு இல்லை. திருப்பி மறுபடியும் போய் படுப்போம். இழுத்துட்டேன், திருப்பி மறுபடியும் மூச்சு விட்டேன்னு இல்லை. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. அதாவது சில பெல்லி இருக்குதா, நீங்கள் இவ்வளோ தூரம் தான் செய்வது, அவ்வளோ தூரம் போங்க, திருப்பி மறுபடியும் படுத்துருங்க. இல்லையா, இது போல் பண்ணலாம். இது போல் பண்ணும்போது கண்டிப்பாக வயிறு இந்த பகுதியில் நல்லா இழுத்துவிடும். இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஆப்போசிட்டாக வியாகராசன் முட்டி மடித்து வச்சுருக்கேன், நல்ல கேட் போஸ் போல் கைகள் ரெண்டு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், காலை உயர்த்துறேன் நல்ல வியாகராசன் பண்ணும்போது நார்மலாக. இப்போ ரைட் லேக் அப் பண்ணுறேன், நல்ல வயிற்று தலை மேலே தூக்கிட்டேன். இப்போ வரும்போது காலை கீழே வைக்க மடிச்சுட்டு மூக்கும் உங்களுடைய முட்டியும் தொடணும்.
திருப்பி மறுபடியும் மூச்சு இழுக்கிற இல்லையா, திருப்பி இடது கால், இது போல ஒரு 5 முறை பண்ணுங்க. அப்புறம் நார்மலாக வஜ்ராசன் உட்காந்தீங்கன்னா புரியும், ஹார்ட் பீட் நல்லா ஹையாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு உஷ்ணம் இந்த இடத்துலலாம் உற்பத்தி ஆகும், முதுகுலெல்லாம் இடுப்புலெல்லாம் அந்த ஒரு உஷ்ணம் உற்பத்தியாக அந்த வழியெலாம் போகும். பார்த்தீங்கன்னா படுத்துட்டு பண்ணுறோம், அதுலேயும் வயிறு நல்லா சுருங்குது, இதில் வயிறு நல்லா விரிஞ்சு கால் மேலே தூக்கும்போது நல்லா விரியுது, அடி தொடையிலேருந்து ஆரம்பித்து இடுப்பு எல்லாம் சேர்ந்து அந்த வயிறு தசைகள் நல்லா இழுத்து விடுது. திருப்பி மறுபடியும் மடிக்கும்போது உள்பக்கம் மடிக்கும்போது நல்லா மடியுது. இந்த மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு சுருங்கும்போது உங்களுடைய எல்லா பகுதியும் நல்ல அந்த தசைகள்லாம் நல்ல வெப்பம் உற்பத்தியாய் அதில் இருக்க கொழுப்புலாம் கரையும் இல்லையா. மீண்டும் ஒரு பண்ணுற பாருங்க, வியாகராசன் மூச்சு இழுத்து நில்ல, காலை மேலே உயர்த்துறேன், மூச்சு விட்டு நில்ல, கால் கீழே இப்படி வச்சிருவாங்க, சில டச் பண்ணுவாங்க, டச் பண்ணக்கூடாது, மேலே தூக்கணும் அப்படி. அதே போல் இடது கால், இல்லையா, இது மாதிரி ஒரு 5 முறை பண்ணுங்க, அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்போ மறு திருப்பி நவாசன் பண்ணும்போது அதே போல் படுத்துருக்கீங்க, நல்ல காலுக்கு கொஞ்சம் ரெண்டு காலுக்கு நல்லா கொஞ்சம் கேப் கொடுத்துக்கோங்க, படுத்துருக்கீங்க, காய்கறி மட்டும் உயர்த்தும் போது மூச்சு இழுத்துக்கோங்க, மூச்சு விட்டுட்டு இல்லையா இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறமா நீங்கள் சவாசன் இல்லை நார்மலாக படுத்திருந்தாலே போகிறோம், நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு 10 டேஸ்லேயே நிறைய உங்களுடைய கட்ஸ் கட்ஸாக அழகாக ஷேப்பாகவும் தெரியும் பாடி பார்க்குறதுக்கு. என்ன நேர்களே, இன்று நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, மூட்டு வலி. எப்பவுமே மூட்டு வலி நம்ம என்ன நினைக்கிறோம், எலும்பு தேய்மானம் மட்டும் ஆகிறது கிடையாது, நம்ம உடம்பில் இருக்கிற அழுக்குகள் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தால் கூட அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மூட்டும் வலிக்க செய்யும், ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்க செய்யும். இதில் ஒரு சின்ன ஹெல்த்தி டிப்ஸ் என்ன அப்படின்னா, பால் ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் 2-3 சிட்டிக மஞ்சத்தூள் போடுங்க, கூட வந்து ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் அட்லீஸ்ட் தட்டி போட்டிங்கன்னா ஒரு விறுவிறுன்னு இருக்கும் அது சாப்பிடும்போது. அது மாதிரி சாப்பிட்டுனே இருந்தீங்கன்னா நைட் மட்டும் சாப்பிடுங்க, அது மாதிரி சாப்பிட்டுனே இருந்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாயின்ல பெயின்லாம் போயிருக்கும். அதில் மூட்டு வலின்றது வந்து நம்ம வெயிட்லாம் தாங்குது இல்லையா, அதனால் நம்ம வேறு ஏதோ ப்ராப்ளம் நினச்சிட்டு இருக்கோம், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவாக நல்லாயிடும், கால் வலி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. என்ன நேர்களே, இன்று நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம், நாளை மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.